ஜெயிலர் படத்துடைய வெற்றி தொடர்ந்து லால் சலாம் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 170 இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. சமீபத்தில் தான் இந்த படத்தோட டைட்டில் லுக்கை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு வேட்டையன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டைலிஷாக நடந்து வர ரஜினியாக இருக்கட்டும், கூலஸ் போடுறதா இருக்கட்டும், மேலே கழுகு சத்தம் கேட்குறதா இருக்கட்டும், அவர் சொன்ன டயலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப கவரும்படியாக இருந்துச்சு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சமூக அழுத்தம் உள்ள கேரக்டரை நம்ம ரஜினி சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் யூகிக்க முடியுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சென்னையில் ஃப்ளூட்டும் ஏற்பட்டுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து வெள்ளம் தண்ணி இருக்கிறதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் பாதிக்கப்படுமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல அந்தளவுக்கு எதுவும் இல்லாததுனால அந்த ஷெட் போட்டு அந்த ஷூட்டிங்கை பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மந்தோடய பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடையுது. மேலும் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதாவது பொங்கலுக்கு லால் சலாம் படம் ரிலீஸ் ஆக போது நம்ம ரஜினி வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் ஏப்ரல் அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆக போகிறதுனால பொங்கலுக்கு ஆடியோ லான்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதாக ஒரு அரசல் புரசலான நியூஸ் வந்திருக்கு. ஆனாலும் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆடியோ லான்ச் வைக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் மட்டும் ரிலீஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சு நான் யூகிக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வைப்பாங்க. மார்ச் மாதம் ஆடியோ லான்ச் வைக்கலாம், ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 171 படத்துக்கு ரஜினி மூவ் ஆக போகிறாரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லோகேஷ் இந்த படத்தை வந்து அவருடைய தனி யூனிவர்ஸாக எடுக்க போகிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த எல்சியூ வந்து வேணான்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னதுனால தனி யூனிவர்ஸாக எடுக்க போகிறாரு. அதனால் வேட்டையன் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் சிங்கிளே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ரஜினியோட என்ட்ரி சிங்கிளை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அனிருத் ஏற்கனவே அவர் எல்லா படத்துக்காக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்துக்கு பக்காவாக பிஜிஎம் போட்டிருந்தார். அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே வாழ்ந்திருக்காருன்னு ரஜினியே சொல்லியிருந்தார். அதனால் இந்த படத்தில் ரஜினிக்கு ஒரு சமூக அழுத்தமான கேரக்டர் வரும்போது அதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி வந்து பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எப்படி போட்டிருக்க போகிறாருன்னு பார்க்க இப்போவே அவளோட எல்லா ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வரும்போது தான் தெரியும் எப்படி வந்து ரசிகர்களுக்காக அவர் வந்து பாட்டு போட்டிருக்க போகிறாரு. யாரை வந்து இந்த தடவை தாக்கி பாட்டு எழுதியிருக்க போகிறாங்கன்றதை கேட்க இப்போவே ரசிகர்கள் அவரோட இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.